தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பாஜக தனித்து நின்று அதோட தலைமையில் கூட்டணி அமைக்க தமிழகத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கா சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்து தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் ஜெயிச்சிருக்கா சொல்கிறீங்க, மக்கள் உங்களுக்கு ஏற்றுட்டா சொல்கிறீங்க. ஸோ இப்போ தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தனியாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இருந்தீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரே அணியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள்லாம். இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய வலிமையை பார்க்க வேண்டும், அடுத்த கட்ட தலைவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், நேரடியாக மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முடிவெடுத்து செயல்பட்டோம். ஆனால் எப்பொழுதும் கூட அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, அது ஒரு தேர்தலில் வந்து பின்தங்கிட்டாங்க அப்படிங்கிறக்காக அதிமுகவை பற்றி குறை சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடினமாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் அதில் இருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்காகத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியே உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவங்க அப்படி இவங்க அப்படி ஓட் ஷேர் இப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அது தவறாக போய்விடும். பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை ஒரு எலெக்ஷனில் குறைவாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிறக்காக அந்த கட்சியை பற்றி தப்பு கணக்கு போடக்கூடாது. மிகப்பெரிய கட்சி, ஆளுமை இருக்கக்கூடிய கட்சி, நிச்சயமாக அவர்களும் வெற்றி பெற்று வருவார். பிரிந்து நிற்பதே வந்து பாரதிய ஜனதா கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு அலையன்ஸ் டிஸ்கஷன் நடந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி கேட்ட ஒரு கூட்டணி சீட்டை அதிமுகனால் கொடுக்க முடியல, தவறில்லை. அவர்களும் கட்சிக்கு இன்டர்னல் கம்பல்ஷன் இருந்துச்சு. ஆனால் குறிப்பாக கொங்கு பகுதியில் திமுக இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க, காங்கிரஸ் கட்சியை நீங்கள் தனியாக நிற்க சொல்லுங்கள், டெபாசிட் வாங்குறாங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். காங்கிரஸ் கட்சியை தனியாக நிற்க சொல்லி டெபாசிட் வாங்குறாங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் எங்களையும் கூட ஒரு வாழ்விடம் இல்லாத ஒரு காங்கிரஸ் தமிழகத்தில் திமுகவுடன் இணைந்து நாங்கள் இப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படி ஜெயிச்சிட்டோம், அதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மன்றத்துக்கு போகும்பொழுது மக்கள் காங்கிரஸை எங்கே வைக்கணும்னு மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார். அப்போ கடந்த காலங்களில் நீங்கள் நாலு சட்டமன்ற வந்து அதிமுக சேர்ந்து தான் வந்திருக்கீங்க, அப்போ அது வந்து உங்களோட வெற்றியே கிடையாதுன்னு சொல்லலாமா? நீங்கள் சொல்கிறனா சொல்லிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் சொல்கிறனா சொல்லிக்கலாம், நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஆனால் உங்கள் ஆங்கிள் பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. அதை எந்த ஆங்கிள் அது எந்த ஆங்கிள் ஜர்னலிஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு விட்டது. நான் என் பதில் நான் சொல்லிட்டேன். காங்கிரஸோட வெற்றியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னு சொல்றீங்க, அதே தானே உங்களுக்கும் பொருந்தும் நான் கேட்கிறேன்?